ஓகே கனி, பொதுவா வந்துட்டு பொண்ணுங்கள வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யார சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? விட்டுறேன், நான் நியூஸுக்கே போயிடுறேன். சரி, அட்லீஸ்ட் பசங்கள்ல சொல்லும் போது அது யார சொல்லுவாங்க? அரவிந்த் சாமி தான் ஆஹ், நீ என்ன ஆப்வியஸ்லி. பெரிய அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எதனால அப்படின்னா, அவருடைய கலர் மாப்பிள்ள கூட கேட்டா யாரு மாதிரி வேணா அரவிந்த் சாமி மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க கலரு, பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப கண்டிப்பா சூப்பராக இருக்கும். ஸோ அவர் கண்டிப்பா. பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் படங்கள் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து படம் இல்லாமல் வந்துட்டு அவர் வெளில போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் சார் வந்துட்டு அவர் பர்சனலாக போய் இன்வைட் ஓகே, பண்ணி கடல் படத்தில் ஆமா, வந்து கடல் கொடுத்தார், படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாரு. பண்ணிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த டைரக்டர்ஸும் போய் நீங்க ஏன் படம் பண்ணல, எங்க கூட படம் பண்ணுங்கன்னு யாரும் போய் கேட்கவே இல்லை. ஆமா, ஸோ ஆனால் கடல் படம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட அஜித் சார் நடிக்கிறாருல்ல, ஆமா அவங்களோட 55th மூவி கௌதம் மேனன் வந்து ஆமா டைரக்ட் ஆமா பண்ணார். ஆமா அந்த படத்துல வந்துட்டு அஜித்துக்கு ஆப்போசிட் கேரக்டர் வந்துட்டு இவர் பண்றதா ஒரு காசிப் வந்துச்சு. அரவிந்த் சாமி சார் வில்லனா? வில்லனை எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? அது அவரை முடியாதே. ஹீரோவாவே ரசிச்சாச்சு இல்ல. ஆமா, அது மட்டும் இல்லாம அவர் உடலெல்லாம் குறைச்சிட்டு பயங்கரமா வர்றதாவும் நியூஸ் ஆமா, வந்தது, செம்ம ஸ்மார்ட்டா மாறி இருக்காரு அப்படின்னு ஒரு டாக் இருந்தது டாக் வந்தது இல்லையா? இல்ல. சோ இந்த டாக் வந்து பொறுமையா மனுஷன் என்ன மாதிரி நீ பேசுறதெல்லாம் கேட்டாரு, அப்புறம் கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க, நான் அந்த ஓகே. படம் எல்லாம் கமிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ எனக்கு வந்துட்டு வில்லனா நடிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு ஆர்வம் இல்ல, இல்ல. ஒரு நல்ல ரோல் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நல்ல கேரக்டர் கிடைச்சுனா கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்னு ஓகே ஓகே சொல்லியிருக்காரு. ஓகே. சோ நமக்கு வில்லனா அவர் வேணுமா? இல்ல இல்ல, வேணாம், வேணால, அவர் ஹீரோவா அழகா தான் வேணும். ரசிக்கிற ஆமா, மாதிரி இருந்தாலே வந்துட்டு நமக்கு கண்டிப்பா போதும்ல. கண்டிப்பா. ஓகே.